ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பஞ்சாயத்து ஆஃபீஸில் தான் வந்து மீண்டும் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து வந்திருக்கு இதுக்கு தகுதின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எய்த்து பாஸ் பண்ணியிருந்தாலும் இதுக்கு வந்து எலிஜிபிள் தான் அதை தவிர்த்து வந்து நீங்கள் டென்த்து டுவல்த்து டிப்ளமோ டிகிரி இந்த மாதிரி வந்து எந்த குவாலிஃபிகேஷன் முடிச்சிருந்தாலும் இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பதினஞ்சாயிரத்து ஏழுநூறுலேருந்து இதுக்கு வந்து ஸ்டார்டிங் ஆகும் ரெண்டு கேட்டகிரியில் வந்து போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அலுவலக உதவியாளருங்கிற கேட்டகிரிக்கும் தண்ணீர் விடுபவருங்கிற கேட்டகிக்கு தான் வந்து போஸ்டிங் கொடுத்துருக்காங்க ஸோ டேரக்ட் ஜாப் தான் நேரடி பணி நியமனம் தான் இது பண்ணுறாங்க இந்த வேலையை வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சொந்த ஊரில் தான் இருக்கும் ஸோ எந்த விதமான ஃபீஸும் கிடையாது உங்களுக்கு எக்ஸாமும் கிடையாது டேரெக்ட் இன்டர்வியூ தான் வந்து உங்களுக்கு வந்து வைக்க போகிறாங்க ஸோ இதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து அஃபிஷியல் ப்ரெஸ் ரிலீஸு அலுவலக உதவியாளருங்கிற கேட்டகிரிக்கும் குடிநீர் மோட்டார் இயக்குபோகருங்கிற கேட்டகிரிங்கன்னா வந்து போஸ்டிங் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த அலுவலக உதவியாளர் கேட்டகிரிக்கு வந்து கல்வி தகுதி வந்து நீங்கள் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும் அதை தவிர்த்து வந்து நீங்கள் டென்த்து டுவெல்த்து டிகிரி டிப்ளமோ இந்த மாதிரி வந்து எது முடிச்சிருந்தாலும் ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் வயதை வரம்பு பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு பாருங்க ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது அன்று பார்த்தீங்கன்னா இருபத்தோரு வயசு வந்து முடிவடைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஆயிருந்தால் இதுக்கு வந்து எலிஜிபிள் அதே மாதிரி சேலரி லெவலும் பொறுத்த வரைக்கும் பாருங்க பதினஞ்சாயிரத்து ஏழுநூறுலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஊதிய உயர்வு இருக்கும் சோ என்ன சொல்ல வச்சு வந்து ஜென்ரல் நான் பிரியாரிட்டி கேட்டகிரி இதை வந்து போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அதே குடிநீர் மோட்டார் இயக்க போறதுக்கு சேம் குவாலிஃபிகேஷன் எல்லாமே அதே தான் சோ இதுக்கு ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் வந்து தண்ணி டேங்க்ல வந்து வந்து ஒர்க் பண்ற மாதிரி தான் இருக்கும் அதாவது உங்களோட ஆன் ஆஃப் பண்ற மோட்டர் வந்து நீங்க வந்து இயக்கணும் அதுதான் உங்களுக்கு வந்து ஒர்க் இருக்கும் சோ சேம் சாலரி சேம் ஏஜ் லிமிட் தான் வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கும் ஸோ இதில் வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் பேசிக் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி நீங்க போஸ்டில் சென்ட் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா கிளியரா ஃபில் பண்ணிக்கோங்க அதோட வந்து என்னென்ன சான்றதெல்லாம் இணைக்கணும்னு பாருங்க இதுலேயே கொடுத்துருக்காங்க உங்களோட கல்வி சான்றிதழ் ஜாதி சான்றிதழ் இருப்பிட சான்றிதழ் ஆதார் அட்டை மற்றும் குடும்ப அட்டை வேலைவாய்ப்பு பதிவு அட்டை முன்னுரிமை இந்த மாதிரி எது இருந்தாலும் சரி அந்த சான்றிதழ் எல்லாத்தையும் வந்து ஜெராக்ஸ் ப்ளஸ் சைனோட வந்து அப்ளிகேஷன் பேக் சைடே வந்து அட்டாச் பண்ணிடுங்க அட்டாச் பண்ணி நீங்கள் போஸ்ட்டில் தான் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் எந்த அட்ரஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணணுன்னா பாருங்கள் இதிலே கொடுத்துருக்காங்க செயல் அலுவலர் கண்டனூர் பேரூராட்சி காரைக்குடி வட்டம் சிவகங்கை மாவட்டம் அஞ்சல் குறியீட்டு என்னன்னு கொடுத்து இந்த அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபது தான் அதுக்கான லாஸ்ட் டேட்டு ஸோ அதுக்குள்ள அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அங்கே ரீச் ஆயிருக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் சென்ட் பண்ணிக்குவாங்க ஸோ இது எங்கேருந்து வந்திருக்குன்னா பாருங்கள் சிவகங்கை மாவட்டம் கண்டனூர் பேரூராட்சியில் தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ க்ளியராக செக் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து பேசிக் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை தான் வந்து நீங்கள் கிளியராக ஃபில் பண்ணி போஸ்ட்டில் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களோட புகைப்படம் வந்து மேலே ஒட்டிடுங்க ஸோ விண்ணப்பத்தின் பெயர் பாலினம் இந்த மாதிரி வந்து உங்களோட பேசிக் டீடெயில்ஸ் தான் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதெல்லாம் ஃபில் பண்ணி நான் சொன்ன மாதிரி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அட்டாச் பண்ணணும் அது எல்லாத்தையும் வந்து ஜெராக்ஸ் ப்ளஸ் சைனோட அந்த அப்ளிகேஷன் பேக் சைடே வந்து அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து போஸ்ட்டில் சென்ட் பண்ணிடுங்க ஸோ இந்த வீடியோ வந்து மஸ்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்